ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கிற பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு வடிவில் ஒரு உயிரை பார்க்க முடியுது. இதே 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியே உருவாகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பூமியின் போல்ஸ்னால மலைகளுக்கும் நிலப்பரப்பிற்கும் அழிவு ஏற்பட்டாலும் அன்றைய காலத்துல இது போல அழிவுகள் எதுவுமே கிடையாது. பூமியில வந்த முதல் மைக்ரோபியல் லைஃபுக்கு அப்புறம் நடந்த கதையை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா இந்த முதல் மைக்ரோபியல் லைஃபுக்கு முன்னாடி இந்த பூமியில என்ன இருந்துச்சு, பூமி எப்படி உருவாச்சு, முதல் உயிர் எப்படி வந்துச்சு, டைனோசர் எப்படி தோன்றியது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பூமியின் அறிவியல் வரலாற்றை பத்தி பேச போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாகாத காலத்துல சூரியன் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் சூரியனை சுத்திலும் ஸ்டார் டஸ்ட், அதாவது நட்சத்திர துகள்கள் இருந்தது. விண்வெளியில இருந்த இந்த ஸ்டார் டஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான கதையை ஆரம்பிச்சது. அதாவது இந்த துகள்கள் ஒண்ணு சேர்ந்ததுல இது பாறைகளாக மாறியது. அப்படி ஒண்ணு சேர்ந்த பாறைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஈர்ப்பு விசையினால இன்னும் பெரியதாக மாறி கிரகங்களாக உருவானது. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 100க்கும் மேலான கிரகங்கள், அதுல பூமியும் ஒண்ணு. அன்றைய பூமி ஒரு நெருப்பு பந்தாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் வெறும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரோஜன் கேஸ் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுது. காற்றோ தரையோ எதுவுமே ஃபார்ம் ஆகல. அண்ட் பூமியில நெருப்பு குழம்பு கடல் போல இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில எந்த ஒரு உயிர் பூமிக்கு பக்கத்துல போயிருந்தாலும் மூச்சு திணறி விஷ காத்துனால இறந்து போயிருக்கோம். சில 1000 வருடங்கள் லிக்விட் ராக்காக இருந்த பூமி மேல தீயாங்கிற இன்னொரு இளம் கிரகம் வந்து மோதியது. இந்த மோதல்ல உருவான சிறு பாறைகள் பல மைல் தூரத்துக்கு விண்வெளியில வீசப்பட்டிருக்கு. தியா கிரகமும் பூமியும் இப்ப ஒரே கிரகமாக மாறியது. இந்த மோதல்ல இருந்து உடைந்த பாறைகள் 3200 கிலோமீட்டர் வடிவம் கொண்டாக பந்தாக உருவானதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற சந்திரன். இன்னைக்கு சந்திரன் ரொம்ப தூரத்துல தெரிஞ்சாலும் பூமியின் ஆரம்ப காலத்துல பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது 22530 கிலோமீட்டர் தூரத்துல. காலப்போக்கில் தூரம் அதிகமாயிருச்சு. ஈர்ப்பு விசையினால சந்திரன் பந்து வடிவில் உருண்டையாவும் மாறிடுச்சு. ஆனா பூமியோட நிலை இன்னும் எல்லாமே நீர்த்துளிகள். இந்த நீர்த்துளிகளை கொண்ட விண்கற்கள் அடுத்து 20 மில்லியன் ஆண்டுகள் பூமி மேல விழுந்திருக்கு. அப்புறம் தான் பூமியில தண்ணீர் உருவாக ஆரம்பித்தது. இந்த தண்ணீர் பூமியோட மேல் பகுதியை கூலாக்க ஆரம்பித்தது. இதனால் பூமியோட டெம்பரேச்சர் 70 டிகிரி செல்சியஸ்க்கு குறைந்தது. 70 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மனிதனுக்கு உகந்த வெப்பநிலை கிடையாது. 1100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருந்த பூமி 70 டிகிரி செல்சியஸ்க்கு வந்ததுன்னா எவ்வளவு நீர்த்துளிகள் கொண்ட விண்கற்கள் பூமி மேல விழுந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற நீராக இருக்கட்டும், கடல் நீராக இருக்கட்டும், இது எல்லாமே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் உலகத்துல இருந்து வந்தது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வெளி உலகத்துல இருந்து வந்த இந்த நீர்த்துளிகள்னாலதான் நம்மளால பூமியில வாழ முடியுது. சோ தண்ணீர் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆரம்ப காலத்துல பூமியோட சூழல் வேகமாக இருந்ததும் ஸ்லோவாக ஆரம்பித்தது. இதனால கடல் நீரும் பயனுள்ளதாக மாறுச்சு. பூமி உருவாகி 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இதோட மேற்பரப்பு ஃபுல்லா நீரால் மூடப்பட்டு இருந்தது. இருந்தாலும் பூமியோட அடிப்பகுதி, அதாவது பூமியின் தண்ணீருக்குள் இருக்கும் நிலத்துல இருந்து எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சு அதிலிருந்து வெளியாகும் லாவா சர்ஃபேஸ் ஆக மாறியது. படிப்படியா இந்த ப்ராசஸ் வேகமடைஞ்சு எரிமலையில இருந்து உருவான சர்ஃபேஸ் ஒன்னு சேர தொடங்குச்சு. இதனால பூமியில கான்டினென்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பித்தது. இருந்தாலும் பூமியோட அட்மாஸ்பியரும் வெப்பநிலையும் உயிருக்கு உகந்ததாக இல்ல. பூமி உருவாகி 1.2 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் பூமி மேல திரும்பியும் விண்கற்கள் விழுக ஆரம்பித்தது. தண்ணீர் மேல விழுந்த விண்கற்கள் பல வகையான கெமிக்கல்ஸ தண்ணீர்ல ரிலீஸ் பண்ணுச்சு. இதனால பல ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பூமியின் முதல் மைக்ரோபியல் லைஃப் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லுலர் பாக்டீரியா தண்ணீர்ல உருவாச்சு. அண்ட் இந்த பாக்டீரியா இதே ஃபார்முல பல மில்லியன் ஆண்டுகள் வாழ்ந்தது. காலப்போக்குல இந்த பாக்டீரியா இனப்பெருக்கம் செஞ்சு கடல் முழுவதும் இருந்ததாக சொல்லப்படுது. இப்படி பல 100 மில்லியன் ஆண்டுகளும் கடந்தது. பூமியோட நிலையும் கொஞ்சம் மாறியது. அதாவது கடல் நீர் மேலப்பட்ட சூரிய ஒளியோட உதவினால தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் குளுக்கோஸாக மாத்தியது இந்த பாக்டீரியா. அண்ட் இந்த மேஜிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன்னால ஆக்சிஜன் உருவாக ஆரம்பித்தது. பூமியில உள்ள கடல் முழுவதும் ஆக்சிஜன் உற்பத்தி ஆனதுனால பூமியோட வளிமண்டலம் மாறத் தொடங்கியது. ஆக்சிஜன் அதிக அளவுல உயர தொடங்கியதும் லைஃபுக்கான சான்சஸும் அதிகமாச்சு. இந்த மைக்ரோபியல் லைஃப்
பூமியில டெவலப் ஆகலைன்னா மேபி இன்னைக்கு இருக்கிற இந்த பூமி நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். பூமியின் இந்த ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு அப்புறம் பூமியில பல மாற்றங்கள் வர தொடங்கியது. ஈவன் தோ இது எல்லாமே ஆரம்ப காலம்ல நடந்த சேஞ்சஸ் தான். பூமி உருவாகி 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியோட ஆக்சிஜன் அளவு நல்லாவே இருந்துச்சு. இதனால பூமியோட சுழற்சி வேகம் பயங்கரமாக குறைந்தது. இப்போ ஒரு நாளோட பகல் நேரம் 16 மணி நேரமாக மாறியது. அண்ட் பூமியும் உயிர் வாழ்வதற்கு தகுந்த இடமாக இருந்தது. பூமி உருவாகி 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடலுக்கு அடியில இருந்த பூமியோட கிரஸ்ட் உடைஞ்சு டெக்டானிக் பிளேட்ஸாக மாறி இடமாற்றம் செய்ய ஆரம்பித்தது. இதனால கடலுக்கு மேல உருவான நிலங்கள் கடல்களும் நகர தொடங்கியது. ஆரம்பத்துல தனியாக இருந்த கான்டினென்ட்ஸ் ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஒன்னாக சேர தொடங்கியது. இந்த ஒரு மாற்றம் 400 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியின் முதல் சூப்பர் கான்டினென்ட் ஆக உருவாச்சு. இதுதான் ரோடினியா. பூமி உருவாகி 4.2 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு பூமியோட கிரஸ்ட் திரும்பி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இதனால ரோடினியாங்கிற சூப்பர் கான்டினென்ட் பல பாகங்களாக உடைஞ்சு திரும்பி இடமாற்றமானது. பல எரிமலைகள் வெடிக்க தொடங்கி கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல கலக்க ஆரம்பித்தது. வளிமண்டலத்தோட கார்பன் டை ஆக்சைடு தண்ணீரோட கலந்து ஆசிட் மழை பூமி முழுக்க பெய்தது. இந்த ஆசிட் மழையினால அட்மாஸ்பியர்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே குறைந்தது. பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸ்க்கு மாறியது. இந்த டெம்பரேச்சர்னால பூமி முழுக்க 1000 அடிக்கு ஐஸ் கட்டிகள் உருவாச்சு. பூமியோட அதிக குளிர்னால சூரியன்ல இருந்து வந்த ஹீட் கூட விண்வெளிக்கு மீண்டும் ரிஃப்ளெக்ட் பண்ண தொடங்கியது. விஞ்ஞானிகள் இந்த ஒரு நிகழ்வை ஸ்னோபால் எர்த்துன்னு கூப்பிடுறாங்க. திரும்பியும் பூமியின் அடிப்பகுதியில ஏற்பட்ட மாற்றங்கள்னால எரிமலை வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தது. இதனால பூமியில இருந்த ஐஸ் உருக தொடங்குச்சு. ஐஸ் உருக்கத்தினால அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சூரிய ஒளியுடன் சேர்ந்து ஆக்சிஜன் லெவல அதிகப்படுத்துச்சு. 1000 ஆண்டுகளுக்கு இந்த சைக்கிள் தொடர்ந்தது. பூமி உருவாகி 4.4 பில்லியன் இயர்ஸ் கழித்து பூமியோட வெப்பநிலை மனித வாழ்க்கைக்கு தகுந்த இடமாக மாறியது. ஆனா இந்த ஒரு ஐசேஜ் ப்ராசஸ்ல பூமியில உருவான முதல் மைக்ரோபியல் லைஃப் முற்றிலும் அழிந்து போனது. பூமி உருவாகி 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் ஆக்சிஜன் நிறைந்த கடல் நீருக்குள்ள பல உயிரினங்கள் உருவாக தொடங்கியது. கடல் நீர்ல வாழும் செடிகள், கடல் நத்தைகள், கடல் புழுக்கள் அண்ட் ட்ரைலோபைட்ஸ் உருவாகியது. இந்த ட்ரைலோபைட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கும் லாப்ஸ்டர் ஸ்கார்பியன்ஸோட முன்னோர்கள். கூடவே சி மான்ஸ்டரான ஆனோமலோ கரிசும் உருவாச்சு. பூமியோட நிலப்பரப்புல எந்த ஒரு உயிரினம் உருவாகலைனாலும் கடல் தண்ணீர்ல கடல் வாழ் உயிரினங்கள் நிறையவே உருவாக தொடங்கியது. இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு இறைக்காக வேட்டையாடவும் தொடங்கியது. கடலுக்கு அடியில 1000 வகையான ஸ்பீஷிஸ் உருவாகியதாக சொல்லப்படுது. பூமியோட நிலப்பரப்புல எந்த உயிரினமும் உருவாகல, காரணம் சூரியனோட ரேடியேஷன். ஆனா அட்மாஸ்பியர்ல இருக்கும் ஆக்சிஜன் ரேடியேஷனோட சேர்ந்த ரியாக்ஷன்ல ஓசான் லேயர் உருவாக தொடங்கியது. இந்த லேயர் பூமியை சுத்திலும் உருவானதுனால சூரியனோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பூமிக்கு வர்றது நின்னுச்சு. காலப்போக்கில் ஓசான் லேயர் நல்ல திக்கா ஃபார்ம் ஆனதுனால பூமியோட நிலப்பரப்புல முதல் செடி முளைக்க தொடங்கியது. செடி மரம் காடுகள் உருவாக பல ஆண்டுகள் எடுத்தாலும் இந்த பசுமையான சூழ்நிலை பல மாற்றங்களை கொண்டு வந்தது. கடல்ல மீன்கள் வளர ஆரம்பித்தது. பூமி உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் கழித்து கடல்ல இருக்கும் வித்தியாசமான மீன் வகையான டிக்தலிக் பூமியோட நிலப்பரப்புல முதல் தடவையா அடி எடுத்து வைத்தது. 15 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டிக்டலிக் உயிரினத்துக்கு இன்னும் வலிமையான கால்கள் முளைத்து பூமியின் நிலப்பரப்ப தன்னோட வீடாக மாத்தியது. இந்த உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சி தான் பூமியில இதுவே உருமாறி டைனோசரஸாகவும் பறவைகளாகவும் பாலூட்டிகளாகவும் காலப்போக்கில் மனிதனாகவும் வளம் வந்தது. பூமியோட பசுமை இன்னும் அதிகரித்ததுனாலையும் இயற்கையும் இன்னும் பெரிய டைனோசரஸுக்கு பூமியை வீடாக மாத்தியது. இன்னைக்கும் பூமியில பல மாற்றங்கள் நடப்பதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பூமி அடுத்து என்ன நிலைக்கு மாற போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பூமியோட மாற்றங்கள் இனி காலத்தின் கையில். இயற்கையோடு சேர்ந்து வாழும் நாம் முடிந்தவரை இந்த பூமியை பாதுகாப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பூமி ஒரு சின்ன தூசியில இருந்து டைனோசரஸோட முந்தைய காலம் வரைக்கும் எப்படி உருவானதுங்கிறத விரிவாக உங்களுக்கு சொன்னேன்னு நம்புறேன். இன்னைக்கும் இந்த பூமியை பத்தி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் பூமியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய பதிலை வச்சு தான் இதில் பார்ட் 2 வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.